ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் ஆயிஷா. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது ஒரு ரெக்வஸ்ட்டாகவே நான் எல்லாருக்கிட்டையும் வைக்கிறேன், கண்டிப்பாக இந்த டாபிக் முழுசாக கேளுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிப்ரெஷன். இது என்ன டிஜிட்டல் டிப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 10 வருஷமாக ஒரு இந்த 2012 தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஆதிக்கம் வந்து அதிகமாக ஆரம்பித்தது. இப்போ நம்ம 2022 இருக்கோம். இந்த ஒரு 10 வருஷமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிட்டே வருது. என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாயிட்டு வருது இல்லையா? ஸோ இது நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னா டிஜிட்டல் அடிக்ஷன். இந்த டிஜிட்டல் அடிக்ஷன், அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிக்ட் ஆக ஆக அதுதான் வந்து நமக்கு லேட்டராக டிஜிட்டல் டிப்ரெஷன் வர கொண்டு போய் விடுது. ஸோ இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும்னா, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. எப்பவுமே வந்து எனக்கு தூக்கம் இல்லை தூக்கம் இல்லைன்னு சொல்கிற நிறைய பேரை நமக்கு இப்போ பார்க்க முடியும். எஸ்பெஷலி இந்த 20-30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த அடிக்ஷன்னால தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. 30-40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அது வேறையாக இருக்கும். பட் எஸ்பெஷலி இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான காரணம், இந்த அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன். அது போக டிப்ரெஷன். டிப்ரெஷனுன்ற வார்த்தை இப்போ ரொம்ப காமனாக நம்ம கேட்க முடியுது இல்லை. வயசு வித்தியாசமே இல்லாமல் நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறதும், அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறதும், அதுக்காக தெராப்பிஸ் எடுக்கிறது நிறைய நமக்கு வந்து பார்க்க முடியுது. அது தாண்டி ஆங்ஸைட்டி, தேவையில்லாமல் கவலைப்படுறது, தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் மைண்டுக்குள்ளே இருந்து அது வந்து லேட்டராக வந்து சூசைடல் டெண்டன்சி வர கொண்டு போய் விடுறதும் நமக்கு வந்து பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் வந்து டிஜிட்டல் டிப்ரெஷன் வர கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 கண்ட்ரீஸில் அக்ராஸ் இந்த 10 கண்ட்ரீஸில் ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அதில் வந்து இந்த 14 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பாதிக்கு பாதி பேர் வந்து இந்த டிஜிட்டல் அடிக்ஷனில் மாட்டியிருக்காங்கன்றது தெரியுது. அதே வந்து ஒரு 20-30 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் வந்து இந்த டிஜிட்டல் அடிக்ஷனில் இருக்காங்கன்றது அந்த சர்வேயில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது என்ன, இது அடிக்ஷனா, இதில் இது என்னது, இது எப்படி இதுலேருந்து வெளியில் வரது, அதுதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நம்ம எந்தளவுக்கு அதில் அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா, நிஜம் எது நிழல் எதுன்னே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா அந்த மொபைல் அடிக்ஷனில் போயிட்ட போது அது வந்து ஒரு நிழலான ஒரு உலகம், அது வந்து கனவு உலகம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து நிஜம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அது எவ்வளோ லைக்ஸ் வருது அதிலே வந்து அந்த நாள் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ காலையில் ஒரு போஸ்ட் போட்டுட்டு அது எவ்வளோ லைக்ஸ் வருது, அது யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, எப்பெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, இதே தான் நம்ம அந்த நாள் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ அதில் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தால் திரும்ப அது அடுத்த போஸ்ட் போட்டு அதுக்கு அடுத்த லைக்ஸ் பார்க்குறது. இதில் இன்னொன்று என்னென்னா, அடுத்தவங்களுக்கும் நம்மளையும் கம்பேர் பண்ணி இது அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த மாதிரி போட்டால் நமக்கும் இந்த மாதிரி லைக்ஸ் வரும்ன்ற இந்த மாதிரி, இது எல்லாமே வந்து நிஜம் கிடையாது. இது எல்லாமே நிழல் தான். உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் உங்களுக்கு லைக்ஸ் போடுறவங்களும் யாருமே வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட வந்து நிற்க போகிறதில்லை. அப்போ யார் வந்து நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அது உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதாவது நீங்கள் முகம் பார்த்து பேசுகிற ஆட்கள் தான் வந்து உங்கள் கூட இருப்பாங்க. ஸோ இதுதான் நிஜம், அது வந்து கனவு உலகம். அந்த லைக்ஸ்னாலேயோ அந்த ஃபாலோவர்ஸ்னாலேயோ உங்களுக்கு எதுவுமே வரப்போகிறதில்ல, அது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். முகம் தெரியாத நபர்கள் வந்து ஆசை வார்த்தைகள் பேசுகிறதுனால நமக்கு அந்த டைமில் அது வேணால் நல்லா இருக்குமா இருக்கும். இது ஃபீமேல்ஸ் நிறைய அதனால் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள். அது தெரிஞ்சுமே வந்து திரும்ப திரும்ப அந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறதான் எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது. அது பின்னாடி போனால் நமக்கு நிறைய பின்னாடி பிரச்சனைகள் வருன்றது அந்த சமயம் நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க இல்லையா? அதுதான் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய அதுக்கான அவேர்னஸ்க்காக நிறைய படங்கள் வருது, நிறைய வீடியோஸ்லாம் நம்ம அவேர்னஸ் வீடியோஸ் பார்க்குறோம். இருந்தாலுமே அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு திரும்ப அதே தப்பு தான் நம்மளும் பண்ணுவோம்ல. ஸோ அது நிழல் உலகம், அது தயவு செஞ்சு அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இருக்கிற இப்போது சப்போஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாகவே ஃபோன்லேயே அடிக்டாக இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க மாட்டோம். யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அது நம்ம கேட்க மாட்டோம். யாரோ ஒருத்தங்க எங்கேருந்தோ ஐம் ஃபீலிங் சேடுன்னு போட்டாச்சுன்னா அவங்களுக்கு என்னன்னு போய் நம்ம கேட்போம். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், நிழலுக்கும் நிஜத்துக்கான வித்தியாசமாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உணரணும். அப்போ தான் வந்து இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பீங்க. அது வந்து மொபைல் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்குது, நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா சரி ஓகே, பட் அதுலேயே வந்து மூழ்கி இருக்கிறது வந்து தவறாத விஷயம். இதே 14 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீடியோஸ் பார்க்கறது,
தேவையில்லாத வந்து கேம்ஸ் கடிக்ட் ஆன குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தேவையில்லாத வீடியோ கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க மனசில் அது ரொம்ப டெண்டரான மைண்ட் இல்லையா, அவங்க மைண்டு எது அக்செப்ட் பண்ணுதுன்றது நமக்கு சொல்ல முடியாது. அது வந்து பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அது வந்து கண்காணிக்கணுன்றது நான் கண்டிப்பாக ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஃபோனு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படியே நீங்கள் ஃபோன் கொடுத்தாலும் அவங்க அதில் என்ன பார்க்குறாங்கன்றது தயவு செஞ்சு ஒன்று கவனிச்சுக்கோங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க. அந்த ஆசை வார்த்தைகளுக்கு அவங்க வெளியில் போய் அடிக்ட் ஆகிறது, நீங்கள் உங்கள் லவ்வோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து வார்த்தைகள் வழியலாகவும் இருக்கணும். ஒவ்வொரு பேரண்ட்டும் தன்னோட குழந்தைகிட்ட இந்த ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிற வார்த்தை நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் சொல்லி நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க வெளியில் போய் கேட்கும்போது அவங்களுக்கு அது வந்து பெருசாக தெரியாது. ஒரு 14 வயசு குழந்தைங்க 10 வயசு குழந்தைங்க இருக்காங்க, தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுங்க, அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபோனோட அடிக்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு போகாது. இதே அடல்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வரும், உங்களோட கேப்பபிலிட்டி என்னன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் அதுக்கான ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ஒரு கோல் செட் பண்ணி அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண பாருங்கள். அப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த தேடுற பேரும் புகழும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்மளோட எப்பயுமே நம்மளோட எஜுகேஷன் தான் நமக்கு கை கொடுக்கும். நம்ம அதனால் ஏற்படுற வளர்ச்சி தான் எப்பயுமே வந்து நமக்கு ஒரு சக்ஸஸ்க்கான பாதையில் கொண்டு போய் விடும். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு கன்சர்ன் கொடுங்க. யாரோ ஒருத்தங்க ஃபீலிங் சேடுன்னு போய் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறீங்களே எப்படி இருக்கீங்கன்னு, இவங்கக்கிட்ட கேளுங்க எப்படி இருக்காங்க, வீட்டில் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, தங்கச்சி தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்க, அக்கா எப்படி இருக்காங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நேராக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இந்த ரியாலிட்டியை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். இதுதான் ரியாலிட்டின்றது உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி விஷயங்கள் வந்தாலும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் வரும். இந்த டிஜிட்டல் வேர்ல்டை விட்டு நீங்கள் வந்தால் தான். ஸோ இதுதான் நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. முடிஞ்ச அளவுக்கு இது பகிர்ந்துக்கோங்க, இது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நடைமுறையிலையும் கொண்டு வர பாருங்கள். தேங்க்யூ.